த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஷவாயு தாக்கி 3 பேர் பலி, 5 பேர் பலி, 7 பேர் பலிங்கிற மாதிரி செய்திகள்லாம் ஒரு தொடர் கதையாக ஆயிடுச்சு. மனித உயிர்கள்லாம் சர்வசாதாரணமாக பலியாயிட்டிருக்கு. அந்த வகையில் தான் வியாசார் படியில் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க விஷவாயு தாக்கி. என்ன நடந்தது அங்கே இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சென்னை வியாசார்படி சர்மா நகர் தொழிற்பேட்டையில 120க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கி வந்துட்டுருக்கு. இந்த தொழில் நிறுவனங்களில் பராமரிப்பு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் ஊழியர்கள்லாம் நியமிக்கப்படுவாங்க. இந்த நிலையில தான் தொழிற்பேட்டையில 2வது தெருவில் ஒரு பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுருந்துச்சு. இதுக்காக ஒப்பந்த அடிப்படையில் சார்லஸ் குப்புசாமிங்கிற ஊழியர்கள் பணிபுரியறதுக்காக வந்தாங்க. அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருந்த குப்புசாமியை பார்க்கறதுக்காக அவரோட தம்பி திருமான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ யதார்த்தமாக அங்கேருந்து பாதாள சாக்கடையை எட்டி பார்த்துருக்காரு. எதிர்பாராத விதமாக அதுக்குள்ளே தவறியும் விழுந்துடுறாரு. உடனே அங்கேருந்து சார்லஸ் திருமாலை காப்பாற்றுறதுக்காக உள்ளே இறங்கி அவரை மேலே தூக்கி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. திடீர்னு விஷவாயு தாக்கியதால் சம்பவ இடத்துலயே சார்லஸ் இறந்துடுறாரு. திருமால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தார். உடனே அவரை ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வந்து கூட்டு போய் சிகிச்சை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சிகிச்சை பலனளிக்காம திருமால் உயிர் இழந்துடுறாரு. இவங்க 2 பேருமே புளியந்தோப்பை சேர்ந்தவங்க தான். சம்பவ இடத்திற்கு முல்லை நகர் மற்றும் வண்ணாரப்பேட்டையில இருந்து தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்து சார்லஸோட உடலை வெளியெடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிச்சு வச்சாங்க. மேலும் எம்கேபி நபர் உதவி ஆணையர் அலகேசன் சம்பவ இடத்துல என்ன நடந்ததுங்கிறத பத்தி விசாரணையும் மேற்கொண்டாரு. பாதாள சாக்கடையில இறங்கி மனித கழிவுகளை அகற்றுறதுக்கு மனிதர்களை ஈடுபடக்கூடாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி மரணங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது வேதனை அளிக்குதுன்னு அந்த பகுதி மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மற்ற விபத்துகள் மரணங்களை விட ரொம்பவும் கொடுமையானது விஷவாயு தாக்கி இறந்து போறதுதான். சாகர தருவாயில அவங்க படுற அவஸ்தைய வார்த்தையாலலாம் விவரிக்க முடியாது. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் பணியில் ஈடுபடக்கூடாதுன்னு 1993லேயே சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது ஏன் முறையான நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்க, அது ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படலைங்கிறதான் கேள்வியே. மனித கழிவுகளை அகற்றும் போது இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கையில் தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்குது. முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா உலர் கழிப்பிடங்கள் தான் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. அது எப்படின்னா மனிதர்களோட கழிவுகளை மனிதர்களே அகற்றணுங்கிற மாதிரி முறை தான் அது. அப்போலாம் செப்டிக் டேங்க்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நகர் விரிவாக்கம், ஒரு ஊர் வந்து நகரமயம் ஆகுதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த உலர் கழிப்பிடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பதிலாக தான் நவீன கழிப்பிடங்கள்லாம் வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் மாநகரங்களில் கழிவு நீர் தொட்டி, செப்டிக் டேங்க் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் தமிழ்நாட்டில் கழிவுநீர் தொட்டிக்குள்ளே இறங்கும் போது விஷவாயு தாக்கி இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. இந்த இறப்புகளோட எண்ணிக்கை அதிகமானதுமே 2013ல் மனிதர்களோட கழிவுகளை அகற்றும் பணியில் மனிதர்கள் ஈடுபடக்கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இயந்திரங்களை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக தமிழ்நாட்டில் நிறைய இயந்திரங்கள் வாங்கப்பட்டுச்சு. ஆனாலும் மனிதர்களோட கழிவுகளை அகற்றுவதற்கு மனிதர்கள் பயன்படுத்தப்படுறாங்க. இந்த அவலம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. துப்புரவு பணி முழுவதுமே தனியார் மையம் கிட்ட ஒப்படைக்கப்பட்டதான் இதுக்கு முக்கிய காரணமே. ஏன்னா அரசாங்கம் இப்போ நேரடியாக ஆட்கள்லாம் எடுக்கிறது கிடையாது, எல்லாமே கான்ட்ராக்ட் தான். கான்ட்ராக்ட் மூலமாக ஆள் சேர்ப்பு விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த பணியின் போது யாராவது உயிரிழந்துட்டா கூட நேராக கான்ட்ராக்டை கையை காட்டிட்டு அரசாங்கம் தப்பிச்சுக்கிறாங்க. மனித கழிவுகளை அகற்றுவதற்காக கழிவுநீர் தொட்டிக்குள்ளே இறங்கும் போது அதை கிளீன் செய்யும் போதும் அவங்க உயிரிழந்துடுறாங்க. இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லாமல் அவங்க கழிவுநீர் தொட்டிக்குள்ளே இறங்கினாலே அந்த இடத்தோட உரிமையாளர்கள் தண்டிக்கப்படணுங்கிறதான் சட்டம் சொல்லுது. ஆனால் இதை ஏன் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கல? இந்த காரணத்துக்கு, இந்த இறப்புக்கு, எல்லாத்துக்குமே அரசாங்கம் மட்டும் பொறுப்பு இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனுமே பொறுப்பு தான். குறிப்பிட்ட கால நேரத்தில் அந்த செப்டிக் டேங்க்லாம் கிளீன் செய்யாமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டிருக்கனால தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள் அதிகமாக நிகழ்து. ஏன்னா மக்களோட எண்ணம்லாம் எப்படி இருக்குன்னா கழிவுநீர் தொட்டி நிரம்புனா போதும், அதை நிரம்பி வளைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தை தான் அவங்க மனசில் ஆழமாக வச்சுருக்கிறாங்க. இப்படி ரொம்ப நாள் கழிச்சு அதை சுத்தம் செய்யும் போது செப்டிக் டேங்க் அடிப்பகுதியில் மலம் வந்து ஒரு பாறை மாதிரி இறுகி போய் அது கெட்டியாக ஒரு மலை மாதிரி குவிஞ்சிருக்கும். இதை இயந்திரங்கள்லாம் வச்சு கிளீன் பண்ண முடியாது. இதுக்கு மனிதர்கள் உள்ளே இறங்கி கிளீன் பண்ணுற கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. அப்படி இறங்கி அவங்க கடப்பாறை மண்வெட்டி வச்சு கிளீன் பண்ணும்போது அந்த விஷவாயு தாக்கி தான் அவங்க இறந்து போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் சாப்பாடுலாம் மிச்சமாயிடுச்சுன்னா ஒரு 2 நாள் அது என்ன நாற்றம் எடுக்கும்?
அப்ப அவ்வளோ நாள் கழிச்சு சேர்த்து வச்சிருக்க மலம் ஒரு விஷமா மாற வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதுக்கு எல்லாம் மனிதனும் தானே பொறுப்பாக முடியும். பாதாள சாக்கடைகளையும் செப்டிக் டேங்குகளையும் பராமரிப்பு பணிகளுக்காக வேணா மனிதர்கள் உள்ள இறங்கலான்னு வந்து சட்டம் சொன்னாங்க. அதுக்கு நீதிமன்றம் அனுமதியும் அளிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கைகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள இறங்கணும். அது மட்டும் இல்லாம அதுல விஷவாயு இருக்கா, விஷவாயு இருந்தா அது எவ்வளவு இருக்கு, அங்க போதுமான பிராணவாயு எல்லாம் இருக்கான்னு கேஸ் சென்சார் மூலம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள இறங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்க தனியார் நிறுவனமும் சரி வீடுகளையும் சரி இது சரியா பின்பற்றதே கிடையாது. இதை ஒழுங்கா பின்பற்றாம இருக்கனாலதான் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் அதிகமா நிகழ்ந்துட்டு இருக்கு. கழிவினை தொட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டவங்களை வெளியே எடுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். அப்போ உள்ள அவங்க இருக்கும்போது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்க முடியுமா? இந்த மாதிரி விஷவாயு தாக்கி நேரடியாக மரணம் அடைஞ்சவங்களோட எண்ணிக்கை தான் வெளியே வந்திருக்கு. ஆனால் எத்தனை பேர் இதனால நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காங்க அவங்களோட தகவல் எதுவுமே வெளியே வரவே இல்லை, அவங்களோட விஷயங்களும் நமக்கு தெரியவே இல்லை. யாரோ எங்கேயோ இறந்து போறாங்கங்கிற அலட்சிய போக்கு அரசாங்கத்துக்கிட்டேயும் இருக்கு, மக்கள்கிட்டேயும் இருக்கு. இது முற்றிலுமா மாறணும். இதுக்கான முறையான நடவடிக்கைகளை எடுக்கணும். இதை சரியா நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.